இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி பார்க்க போறோம். கால்நடைகள்ல ஆடு, மாடு, பன்றின்னு பல இருந்தாலும் குறைந்த முதலீட்டுல குறைந்த காலத்துல நிறைந்த வருமானம் கொடுப்பது நாட்டுக்கோழிகள் தான். அதனாலதான் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபடுறாங்க. அந்த வகையில நாட்டுக்கோழி மூலம் நல்ல லாபமும் கிடைக்கும். எப்படி நாட்டுக்கோழி வளர்ப்புல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு திண்டுக்கல்ல சேர்ந்த கவிதா சொன்னதை பார்ப்போம். 2013 வருஷம் கோழி வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டு உள்ளூர்லேயே ஒரு சேவல் ஒரு கோழின்னு வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு நான் போட்ட முதலீடு வந்து வெறும் 550 ரூபாய் தான். எனக்கு கோழி வளர்ப்பு குறித்து ஒண்ணுமே தெரியாது. அப்படியே மேய்ச்சல் முறையில விட்டு வளர்த்தேன். அந்த ரெண்டு மூலமா ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட கோழிகள் வந்து பெருகிடுச்சு. தோட்டத்துக்கே வந்து நிறைய பேர் முட்டையையும் கோழியையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே இதுதான் நமக்கான தொழில்னு முடிவு பண்ணி அதில் இறங்கிட்டேன். பண்ணையில் கோழிகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளூரில் நல்ல விற்பனை இருந்ததால் அப்பப்போ சேவல் பெட்டைகளை மட்டும் விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு நோய் தாக்கி அடுத்தடுத்து 113 கோழிகள் இறந்துருச்சு. அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டப்ப கோழிக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மீதி இருந்த கோழிக்கு தடுப்பூசி போட்டு காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் முழுமையா நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து முறையா படிச்சு முறையா நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபட ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட விற்பனை செஞ்சது போக 80 கோழிங்க, 8 சேவல்கள் இருக்கு, 100 குஞ்சுகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. சேவல்களை அடிக்கடி மாத்தினதுனால ஆரம்பத்துல நாமே வாங்கின சேவல் வந்து இப்ப இல்லை. சமீபத்துல 10 சேவல்களை மட்டும் வாங்கியிருக்கேன். அதுல ஒன்னு கடகநாத் சேவலும் இருக்கு. கோழிகளை அடக்கி வச்சுதான் முட்டைகள்ல இருந்து குஞ்சு பொறிச்சிட்டு இருந்தேன். அடக்கி வைக்கிறப்ப கோழிகள் வந்து திரும்ப பருவத்துக்கு வர்றதுக்கு வந்து தாமதமாகும். அதனால தான் இப்போ இன்குபேட்டரில் வச்சுட்டு இருக்கேன். கோழிகளை மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துட்டு இருக்கேன். மேய விட்டு கோழிகளை வளர்த்ததால தான் அதோட இயல்பான வளர்ச்சியை பார்க்க முடியும் நம்மளால. அதனால தான் கறியும் சுவையாக இருக்கும் அப்படின்னு கவிதா சொன்னாங்க. மேய்ச்சல் நிலத்தில் அங்கங்கே தட்டுகள் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருவேன். காலை மாலை மட்டும் கொஞ்சமாக கம்பு மக்காச்சோளம் கொடுப்பேன். ஒரு கோழிக்கு 50 கிராம் அளவு தான் கம்பும் மக்காச்சோளமும் செலவாகும். காய்கறி கழிவுகள், கீரைகள், புல் எல்லாத்தையுமே கோழிகளுக்கு போடுவேன். தோட்டத்தில் கிடைக்கிற புழுக்கள், பூச்சிகள், கரையான்கள் எல்லாத்தையுமே சாப்பிடும் கோழி. அதனால தான் தீவனத்துக்கு அதிக செலவு இருக்காது. அதனால கோழிகளுக்கு இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிரும். முட்டையை இன்குபேட்டரில் வைக்கிறது மூலமா 21 நாளில் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். புது முட்டைகளை இன்குபேட்டரில் வைக்கிறது மூலமாக தான் பொறிப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். குஞ்சுகள் பிறந்த அன்னைக்கு கருப்பட்டு தண்ணி கொடுத்து ரூமில் விட்டுருவேன். அந்த ரூமில் மின்சார பல்புகளை தொங்கு விட்டு குஞ்சுகளுக்கு வெப்பம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிறந்த 3, 4, 5 நாட்களில் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும். 7வது நாளும் 21வது நாளும் தடுப்பு மருந்து கொடுக்கணும். 35வது நாள் அம்மைக்கான தடுப்பூசி மருந்து கொடுக்கணும். 15வது நாள் வந்து குடற்புழு நீக்கம் செஞ்சுடணும். 65வது நாள் பூஸ்டர் கொடுத்துடணும். ஒவ்வொரு பருவம் மாற மாற அந்த சமயத்துக்கான தடுப்பூசி போட்டுடணும். 15 நாளுக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு விட்டுடலாம். அதுவரை வந்து கம்பெனியில் கிடைக்கிற தீவனத்தை வாங்கி போடணும். மாதம் 750 முட்டை கிடைக்கும். அதில் 500 முட்டைகளை இன்குபேட்டரில் வச்சுட்டு மீதி முட்டையை விற்பனை செஞ்சிடலாம். 200 முட்டை விற்பனை மூலமாக 2000 ரூபாய் வருமானம் கிடைக்கும் மாதத்துக்கு. 500 முட்டையை இன்குபேட்டரில் வச்சா 450 குஞ்சுகள் வந்து தேறி வரும். அதில் 300 குஞ்சுகளை ஒரு நாள் வயதுலேயே ஒரு குஞ்சு 40 ரூபாய்னு விற்பனை செஞ்சிடலாம். அதில் மாதம் 12000 ரூபாய் கிடைக்கும். மீதி இருக்கிற குஞ்சுகளை வளர்ப்புக்கு விட்டுலாம். அப்புறம் 1 மாத வயசில் 100 குஞ்சுகளை விற்பனை செய்யலாம். அப்புறம் வாரம் 30 கிலோ அளவுக்கு கறிக்கு கொடுக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக மாதம் 70 ரூபாய் 70000 ரூபாய் மொத்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எல்லா செலவும் போக மாதம் 45000 முதல் 50000 வரை லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கோழி 15 சேவல் மட்டும் வச்சு பண்ண நடத்தினா வருஷம் 5 லட்சம் ரூபாய் நிச்சயம் லாபம் கிடைக்கும். முறைப்படி கோழிகளை வளர்த்தா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கவிதா சொன்னாங்க. இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழிகளுடன் இணைங்கள்.